ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி. சாய் சரணாகதி எனும் யூடியூப் சேனல் முற்றிலும் சாயின் ஆசிர்வாதத்தால் அவரின் அனுக்கிரகத்தை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சாய் சரணாகதி எனும் எங்களது யூடியூப் சேனல் குழு உறுப்பினர்களின் முதல் முயற்சிதான் இது. இதில் ஏதேனும் குறை நிறை இருப்பின் நீங்கள் சேட் பாக்ஸில் தயவு செய்து பதிவு செய்யுங்கள். ஏனெனில் அது எங்களது சாய் சரணாகதி எனும் இச்சேனலை மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் எங்களது சேனலில் அனைத்து செய்திகளையும் உங்களால் கேட்டு மகிழ முடியும். ஓம் சாய்ராம். பக்தி என்பது என்ன? சரணாகதி என்றால் என்ன? இரண்டும் ஒன்றுதானா இல்லை வெவ்வேறானவையா? இப்படி பல கேள்விகள் நம்மூள் எழலாம். சாய்பாபா, எனக்கு இவையெல்லாம் தேவைப்படுகிறது. எனக்கு நல்ல வேலை வேண்டும். எனக்கு நல்ல அணிகரன்கள் வேண்டும். எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும். எனக்கு ஒரு நிலம் வேண்டும். இப்படி பல விஷயங்களை நாம் பாபாவிடம் கேட்டு பெறுகிறோம் அல்லவா? அதுதான் பக்தி. எனக்கு கொடுங்கள் பாபா என்று உரிமையுடன் நாம் கேட்பது பக்தி என்று ஆகிறது. அப்படி அல்லாமல், சாய்ராம், என் வாழ்வில் நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்னோடு நீங்கள் இருங்கள் என்பது சரணாகதி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சரணாகதி என்பது அவ்வளவு எளிதில் வந்துவிடுமா? வராது. இந்த இரண்டில் நாம் எந்த இடத்தில் நிற்கின்றோம்? பக்தியா சரணாகதியா? நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தி நம் அனைவருக்குள்ளும் இருப்பது. நமக்கான தேவைகளை நம் பாபாவிடம் கேட்காமல் யாரிடம் கேட்பது? அவர்தானே நமக்கு எல்லாமும். எனவே நாம் கேட்பதில் எவ்விதமான தவறும் கிடையாது. ஆனால் நம் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று நினைப்பது தவறல்லவா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் சரணாகதி எனும் நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயம் பாபா நமக்கு சரணாகதி எனும் பக்குவத்தினை அடைய வழிகாட்டுவார். ஏனெனில் நாம் பாபாவை வழிகின்ற பொழுது நமக்கான சரியான தேவைகளையும் சரியான ஆசைகளையும் அவர் பூர்த்தி செய்து விடுவார். தேவைகளும் நமக்கான ஆசைகளும் பூர்த்தியான பிறகு நம் மனது நிச்சயம் ஒருநிலைப்பட்டுவிடும். பாபாவை அடைக்கலமாய் நன்றி உணர்வோடு அடிபணிகின்ற பக்தர்களின் இல்லங்களில் தேவை என்பதே இருக்காது என்பது யாருடைய வாக்கு தெரியுமா? பாபாவின் வாக்கு. நம் வாக்கு பொய்யாகலாம், பாபாவின் வாக்கு பொய்யாகுமா? இல்லை, இது நிச்சயம் சத்திய வாக்கு. எவன் ஒருவன் பாபாவை பக்தியோ அல்லது சரணாகதியோ எந்த ஒன்றிலாவது அவரை வழிபடும் போது அவனுக்கு தேவைகளே இருக்காது. அவனுடைய தேவைகளை ஒவ்வொன்றாக மிக அழகாக நிறைவேற்றி கொடுக்கும் வல்லமை பெற்றவர் நம் சத்குரு. பாபாவின் பாதம் ஒன்றே எனக்கு எல்லாமும் என்று உணர்வும் தருணத்தில் நாம் மேன்மையானவர்களாக மாறிப்போகின்றோம். கடவுள் பக்தியினை இப்படித்தான் நாம் வழிபட வேண்டும் என்று ஏதேனும் இருக்கிறதா? வரைமுறை உண்டா? இல்லை. கடவுளான நம் சத்குரு மீதான பக்திக்கு ஏதேனும் அளவுகோல் உண்டா என்பது குறித்த உரையாடல்களையும் கருத்தாக்கங்களையும் நமது அடுத்த பகுதியான பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களது நினைவிற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாயை பணிவும், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.